வணக்கம். இன்று டிசம்பர் 30, 2018. மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் தருமபுரி மாவட்ட செய்திகள். வாசிப்பவர் ருபியாநாதன். தமிழக மின்வாரியத்தை கண்டித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன் மின்வாரிய தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் சண்முகம் தலைமை வகித்தார். பாலக்கோடு பகுதியில் கடும் வறட்சியால் மரவள்ளி கிழங்கு அறுவடை செய்யாமல் காய்ந்து வருகின்றது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்து உள்ளனர். தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் கால்நடை கிளை நிலையம் மருந்தகமாகவும் அங்கிருந்த அரசு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா வத்தல் மலையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நேற்று நடந்தது. உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அவர்கள் இவற்றை திறந்து வைத்தார். மேலும் அவர் வத்தல் மலையில் உள்ள அரசு பள்ளிக்கு செல்லும் சாலை சீரமைக்க கோரி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தருமபுரி அருகே தாய் மகேஸ்வரி தூக்கில் தொங்கியும் மகள் திவ்யலட்சுமி தீயில் கருகியும் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா என போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மத்திய அரசின் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் செவிலியர் ஆய்வக உதவியாளர் பணிக்கு முன்னாள் படை வீரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று படை வீரர்கள் நல உதவி இயக்குநர் பிரபாகரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. மேலும் தருமபுரி மாவட்டத்தில் இன்று மழை பொழிய வாய்ப்பில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள் மற்றும் விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி. வணக்கம்.